வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த சேனல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கினுடைய விவரங்களை பார்த்துட்டு வரோம். பணம் எப்படி போடுறது, பணம் எப்படி எடுக்கிறது, சலான் என்ன ஃபில்அப் பண்ணலாம், என்ன லோன், எப்படி லோன் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வங்கி டெபாசிட்டில், வங்கியில் நம்ம எப்படி பணம் கட்டுறது, எந்தெந்த ஸ்கீமில் பணம் கட்டலாம், எப்படி எப்படி பணம் போட்டு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்குங்க. டெபாசிட்டை பொறுத்தவரையிலும் மூணே மூணு விதம் தான். எந்த பேங்க் இருந்தாலும் சரி, எந்த இதுனாலும் சரி, டெபாசிட் பொறுத்தவரையிலும் மூணே மூணு விதம் தான். சிம்பிள், ஒன்று எஸ்பி, அதாவது சேமிப்பு கணக்கு. சேமிப்பு கணக்கில் சேமிப்பு கணக்கு, அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கும் போது பணத்தை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பணம் ஒரு நம்மகிட்ட இருக்காம போது அமௌண்ட்டை சேமிக்கிறது, சேமிப்பு கணக்கு. இது எஸ்பி. இதில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறப்போ பணம் எடுத்துக்கலாம், வேணுங்கிறப்போ பணம் போட்டுக்கலாம். இதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கணக்கு, சிறு சேமிப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க உங்களா. இது ஒன்று. இது ரெண்டாவது வந்து ஆர்டி. ஆர்டி அப்படின்னா என்னென்னா மாதம் மாதம் பணம் கட்டுறது. இந்த மாதம் மாதம் நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கினா இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் மாதம் கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இது மாதம் மாதம் பணம் கட்டுறது. ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் சம்மஸ் 100 ரூபாய் ஒரு மாதம் கட்டுறோன்னா அடுத்த மாதம் 100 ரூபாய், அதுக்கு அடுத்த மாதம் 100 ரூபாய், இது மாதிரி ஒரு வருஷம் கட்டினா 12 மாதத்துக்கு கட்டுறதுனா ஒரு வருஷம் ஆச்சுங்களா. அந்த 12 முறை கட்டிட்டு 12 மாதம் கட்டிட்டு அந்த 12 முடிஞ்ச உடனே வட்டியும் அசலும் சேர்த்து வாங்கிக்கிறது ஆர்டி. இதில் இதில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று வந்து ரெக்கரிங் டெபாசிட், ஒன்று அடுத்தது வந்து வேரியபிள் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்வாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர்டியில் எப்படி அப்படின்னா, ஒரு தடவை 100 ரூபாய் கட்டுறோன்னா அதே அடுத்த மாதமும் அதே தான் கட்டணும். 100 ரூபாய் கட்டணும், அதுக்கு அடுத்த மாதம் 100 ரூபாய், அதுக்கு அடுத்த 12 மாதத்துக்கு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாக்க 1200 ரூபாய் இவ்வளோ தான் கட்ட முடியும். வேரியபிள் ஆர்டின்னு ஒன்று இருக்குது. அந்த வேரியபிள் ஆர்டி என்னென்னா, நீங்கள் 100 மடங்கில் 25 மடங்கில் எவ்வளோ நாளும் கட்டலாம். இந்த மாதம் 100 கட்டலாம், அடுத்த மாதம் 1000 கட்டலாம், அதுக்கப்புறம் 10000 கட்டலாம், இது மாதிரி எவ்வளோ நாளும் கட்டலாம். நீங்கள் எவ்வளோ நாளும் கட்டுறதுன்றதுனால ஒரு கணக்கில் நம்ம கையில் இருக்கும்போது அந்த பணத்தை கட்டிடலாம். அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு வருஷம் கணக்கு சொல்லி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் பின்னால் எவ்வளோ கட்டினீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி வரும். இல்லை 2 வருஷம் 3 வருஷம் இது மாதிரி அங்கே கட்டியிருந்தாக்க, பணம் முதல்லையே சொல்லி கட்டியிருந்தாக்க அந்த வருஷம் முழுசும் நம்ம கட்டிட்டு அந்த நாட்களுக்கு நம்ம கட்டிட்டு கடைசியில் வட்டி வாங்கிக்கலாம். இது வேரியபிள் வட்டி, அந்த வேரியபிள் ஆர்டி. ஆர்டியில் ரெண்டு விதம். ஒன்று ஒரே அமௌண்ட்டை ஃபிக்ஸட் அமௌண்ட்டை மாதம் மாதம் கட்டுறது, இன்னொன்று வந்து வேரியபிள் அமௌண்ட்டு, எவ்வளோ நாளும் பணம் கட்டிக்கலாம், அதாவது எவ்வளோ நாள் பணம் கட்டிக்கலாம், அது கடைசியில் முடிஞ்ச உடனே நம்ம அந்த அசலோட வட்டியோடு சேர்த்து வாங்கிக்கலாம். டேக்ஸ் உண்டான்னு கேட்டால் இந்த வட்டிக்கு ஐடி கிடையாது, டேக்ஸ் கிடையாது. டேக்ஸ் இல்லாமே நீங்கள் இந்த ஆர்டி வட்டியை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு விதத்தில் பணத்தை சேமிக்கிற மாதிரி, சேமிக்கிறதுக்கானது ஐடி கட்டாமல் சேமிக்கிறதுக்கு இது ஒரு வழி. மூணாவது, ஃபஸ்ட்டு எஸ்பி, ரெண்டாவது ஆர்டி, மூணாவது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்னால் அதுலேயும் ரெண்டு விதம் இருக்குது. அதில் என்ன ரெண்டு விதம்? அப்போ மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கிற ஒரு விதம், அல்லது மாதம் நீங்கள் அந்த கடைசியில் எத்தனை வருஷம் போடுறீங்களோ அல்லது எத்தனை காலம் போடுறீங்களோ அந்த காலத்துக்கு பின்னால் கடைசியில் ஒன்றா வட்டியும் அசலும் சேர்ந்து ஒன்றா வாங்கிக்கிறது. இது ஒரு வகை. எந்த ரெண்டு வகை அதில் இருக்குது. நீங்கள் மாதம் மாதம் வட்டி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாதம் இத்தனை 2 வருஷம் போடுறீங்களா, 2 வருஷத்துக்கு மாதம் மாதம் நீங்கள் வண்டி வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். அதில் இந்த வட்டி வந்து எஸ்பியில் க்ரெடிட் ஆகிரும், எஸ்பி அக்கௌண்ட்டு கணக்கில் வந்துடும், அதுலேருந்து நீங்கள் வேணுங்கிறப்போ எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கடைசியில் தான் நான் எடுப்பேன் அப்படின்னா அதுக்கு வட்டிக்கு வட்டி வரும். அந்த இது அதை வந்து நீங்கள் கடைசியில் அசலும் வட்டியும் சேர்ந்து ஒன்றா எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இது ஒரு முறை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சுருக்கு மாதம் பார்த்தீங்கன்னா மூணே மூணு முறை தான், மூணே மூணு வகை தான் டெபாசிட் நம்ம பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வரை சிறு சேமிப்பு கணக்கு. இந்த சிறு சேமிப்பு கணக்குள்ள நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடலாம், தேவைங்கிறப்போ நீங்கள் பணம் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது ஒரு
ரெண்டாவது வகை என்ன? ஆர்டி. ஆர்டியில் வந்து ரெண்டு வகை. ஒன்றில் வந்து மாதம் மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட் போடணும். இன்னொரு வகையில் வந்து மாதம் நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டு போடலாம். இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை டெபாசிட். டெபாசிட்டில் வந்து மாதம் வட்டி வாங்கிக்கிறதுக்கு ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதில் மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கிறது ஒன்று, வட்டி வாங்காமல் கடைசியாக அசலும் வட்டியும் சேர்ந்து வாங்கிறது ஒன்று. இது மூணு வகை. இந்த மூணு வகை தான் பேங்க் டெபாசிட்டு. எந்த வகை எந்த பேங்க்கில் போனாலும் எந்த இதனாலும் இது மூணே வகை தான் கணக்கு. வட்டி இந்த மூணு வகையில் தான் உங்களுக்கு கணக்கிடுவாங்க. பேர் வேணால் வேறு வேறு பேர் வச்சுக்கலாம். தங்கமகள், வைரமகள், வைடியூர் மகள், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சுக்கலாம். அவங்க பிடிச்ச பேர் வச்சுக்கலாம். ஆனால் கொடுக்குற வட்டி என்னவோ இந்த மூணு விதத்தில் மட்டும்தான் வட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மூணு விதத்தில் மூணு வகையில் உங்களுக்கு எந்த இது முடியுமோ அந்த இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அந்த இதில் நீங்கள் பணம் கட்டி பயன்பெறலாம். சரிங்களா? டெபாசிட் பற்றி, பேங்க் டெபாசிட் பற்றி இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.